சரவணா ஃபார் எஸ்எஸ்ஜே தமிழ் ஹெச்டி. சத்யா ஃபார் எஸ்எஸ்ஜே தமிழ் ஹெச்டி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, இன்றைக்கி 1 இயர் கழிச்சு பிளாக் ஆஃப் ஆனால் எப்படி இருக்குன்றதுக்காக தான் போட்டிருக்கோம். கிடைக்குதா கிடைக்கலான்றது இனிமேல் நம்ம பார்ப்போம். இருங்க, சூப்பராக இருக்கா இல்லையான்னு. ஆமாம், நிறைய பேர் இப்போ 1 இயர் கழிச்சு கேம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவைப்படும் இந்த கேம் எப்படி. ஏன்னா இப்போ 1 இயர் கழிச்சு வாங்க போகும்போது மேட்ச் கிடைக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட் இருக்கும். சரி, பிளாக் ஆப்ஸ் வந்து இப்போ 1 இயர் ஆயிடுச்சு, மேட்ச் மேக்கிங் நல்லா இருந்தால் விருப்பப்படுறவங்க வாங்கிட்டோம், அதுக்காக தான். ஆமாம், இதை இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோஸ்ட் வந்துருச்சு. இப்போ கோஸ்ட் வந்தோன்னே ஓகே, நம்ம ஆடுவோமா, இதை வாங்குவோமா வேணாமா, இது நல்லா இருக்குமா இல்லையா, அப்படிலாம் கிடையாது. இது வாங்கினீங்கன்னா இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் கேமாக தான் இருக்கும். ஏன்னா 1 இயர் கழிச்சுக்கு கூட இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஒன்றும் கம்மியாக இல்லை. இல்லை ப்ரைஸ் அதே, இப்போ என்ன லாஸ்ட் டைம் இருந்ததை விட இப்போது 2-7 சம்திங் ஏதோ ப்ரைஸ்னு நினைக்கிறேன் புதுசு இது பிளாக் ஆப்ஸ் 2. ஆமாம், ரொம்ப கால் ஆஃப் டியூட்டி எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு விலை ஒன்றும் குறையாது பெருசாக. எப்போ வாங்க போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். யாராவது ஒரு செகண்ட் ஹேண்ட் சிடி மாதிரி நல்லது போட்டாங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கி பார்க்கலாம், நல்லா இருக்கா இல்லையான்னு. யூஸ்டு சிடி ப்ரீ ஓன்டு கிடைக்கும் நிறையாண்ணா. ஆமாம், ஏன்னா இப்போ ப்ரீ ஓன்டு கிடைக்கும், பட் இருந்தாலும் கால் ஆஃப் டியூட்டி ஏன் அவங்க ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்கன்னு ஆக்டிவிஷன் சொல்கிறாங்கன்னா, எங்கள் கேம் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு வேல்யூ இருக்கும், ரொம்ப நாள் ஆடலாம் அப்படின்னு. சரி, அதுக்கு ஒரு டெஸ்ட் வீடியோ மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும். ஆனால் வேல்யூ நல்லா தான் இருக்கும். ஏன்னா கால் ஆஃப் டியூட்டி பொறுத்த வரைக்கும் மல்டி பிளேயர் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அடுத்ததில் வந்து அந்த அளவுக்கு இப்போ அடுத்த கேம் வருது, அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் வைஸ் நல்லா சேஞ்ச் இருக்கும். பட் கேம் பிளேலேருந்து அந்த ஃப்ராக் மேட்ச்சு எல்லா மேட்ச்சும் டாமினேஷன் எல்லாம் சேம் தான். அந்த 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் தான் இதோட எனக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய ப்ளஸ் இதுக்கு. ஆமாம், அதுவும் சிம்லர் தான். ஆனால் எனக்கு ஒரு இது, 1 இயருக்கு ஒன்ஸ் கேம் எப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு சில பேர் ஒரு கேம் வாங்கி உடனே அடுத்த வருஷம் இப்போ வேறு வழியே இல்லை, மூவ் பண்ணியே ஆகணும். இப்போ நம்மளே கோஸ்ட் வாங்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் டென் தேவை வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ ஒரு சில பேர் இது வாங்கணும்னு நினைக்கிறேன், வேறு வழியே கிடையாது. கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 2லேருந்து கோஸ்ட்டுக்கு மூவ் ஆகியே ஆகணும், இல்லாட்டி மேட்ச் மேக்கிங் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்குது, பொதுவான விஷயம். இல்லை நெக்ஸ்ட் ஜென் வந்தனால இந்த பிரச்சனை ஓகே, பட் ஆனால் நாங்கள் வாங்காத காரணம் கோஸ்ட் வாங்காத காரணம் அதுதான். ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் 4ல வாங்க போகிறோம், ஒரு அதில் இருக்க கண்டென்ட் தான் அதுக்கு மெயின். ஏன்னா ஒரு தடவை ஆடிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து சரி அதே வந்து அதில் ஆடும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆ சூப்பர் ஹெட்ஷாட், செத்துட்டான் எல்லாம் செத்துட்டான், கண்டிப்பாக செத்துட்டான். அதுக்கப்புறம் இதில் நிறையா விஷயம் இருக்குது கால் ஆஃப் டியூட்டியில். என்னென்னா அது இப்போ நம்ம ஆடுறோம், அதுனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடும்போது உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பாக்ஸில் கேஸ் ஆஃப் ஆர் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கால் ஆஃப் டியூட்டி என்னைக்கு டச் பண்ணோமோ அன்னையிலேருந்து அந்த கால் ஆஃப் டியூட்டி மல்டி பிளேயர் விடவே முடியல, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கேமு. எல்லாருமே இது இப்போ நீங்கள் கூட பாருங்களேன், அது ஆடு அது பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் இந்த கேமு. நம்ம மட்டும் கிடையாது, பொதுவாகவே எல்லா வேர்ல்டு வைட்லேயே நிறைய பேர் கால் ஆஃப் டியூட்டி ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஆமாம், பேட்டில் ஃபீல்ட் கால் ஆஃப் டியூட்டி அதை பற்றி நம்ம எதுவும் பேச தேவையில்லை, ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட டேஸ்ட் ஒவ்வொரு பொறுத்து. ஆமாம், நம்ம இப்போ இந்தியாவிலலாம் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஓரளவுக்கு தான் கேம் வாங்குவோம், நம்மளால எல்லாத்தையும் கேம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நமக்கு செலவு பண்ணுற காசை வந்து கரெக்டாக ஓகே இந்த கேம் வாங்கிட்டோம், என்னப்பா இது நல்லாவே இல்லைச்சா, கேம்பெயின் போர் அடிச்சு போச்சு, மல்டி பிளேயர் போர் அடிச்சு போச்சு, அப்படிலாம் இருக்காது. இது சூப்பராக இருக்கும் இந்த கேம் பார்த்தீங்கன்னா, வாங்கி ஆனால் சூப்பராக இருக்கும், கேம்பெயினும் சூப்பராக இருக்கும், மல்டி பிளேயரும் சூப்பராக இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் ஆடலாம். அடுத்த வருஷம் அடுத்த கேம் வந்தால் கூட அட வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, சூப்பராக இதை வச்சே ஆடிக்கலாம். ஏன்னா எனக்கு 2 வருஷம் ஆடலாம் அது சூப்பராக, என்ன கேட்டிங்கன்னா நல்லா 2 வருஷம் ஆடலாம். ஆமாம், ப்ளே ஸ்டேஷன் 3ல கூட ரீசெண்டில் இப்போ நாங்கள் மாடர்ன் வார்ஃபேர் 3 வாங்கினோம். சரி எப்படி, ஏன்னா அதில் பிளாக் ஆப்ஸ் 2 இல்லாத காரணத்தினால சரி போனாலும் வாங்க எப்படி இருக்குது ஆடி பார்க்கலான்னு வாங்கினோம். ஆனால் மேட்ச் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இதை விட ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அதில். அது என்ன ரீசன் தெரியல, மேபி இந்தியன் சாரி ஏஷியன் பீப்புள் அதிகமாக இருக்கிறனால அதில் மேட்ச் மேக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இது மாடர்ன் வார்ஃபேர் 3 பிஎஸ் இல்லையா? பிஎஸ்சியில் தான் பொதுவாக கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் சொல்கிறேன். அது மாடர்ன் வார்ஃபேர் 3 அப்படின்னு கிடையாது, எல்லாமே என்ன ப்ளே ஸ்டேஷன் 3ல வந்து இப்போ கால் ஆஃப் டியூட்டி எந்த கேம் போட்டாலும் சரி, அது பிளாக் ஆப்ஸ் இருந்தாலும் சரி, அந்த மாடர்ன் வார்ஃபேர் இருந்தாலும் சரி, உடனே கிடச்சிடும் மேட்ச் வந்து. உடனே யோசிக்கவே நம்ம போட்டோன்னா நமக்கு ஆடி ஆடி கையே வலிக்கும், அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து மேட்ச் கிடச்சிக்கிருக்கோம், உடனே உடனே கிடைக்கும். இது வந்து நாங்கள் பொதுவாக ப்ளே ஸ்டேஷன் 3க்கு ஃபேவரபுளாக பேசுகிறோம் அப்படியெல்லாம் இது யாரும் வீடியோ பார்க்குறோன்னு நினைக்க வேணா, ஏன்னா இது ஜென்ரலாக எங்களோட ஒப்பீனியன். ஏன்னா ரெண்டுலேயும் நாங்கள் யூஸ் பண்ணதில் எங்களோட ஒப்பீனியன் சொல்கிறோம், மேபி இது உங்களுக்கு ஒரு சில பேர் பையர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இல்லை அதுக்காக நீங்கள் வந்து என்னென்னா இது எக்ஸ்பாக்ஸில் வந்து நாங்கள் ஆடிக்கிட்டே வந்து பிஎஸ்சியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு இல்லை, இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ்லேயும் நல்லாயிருக்கும். பட் மேட்ச் கிடைக்கிறது வந்து உடனே பிஎஸ் இல்லை, அது என்ன காரணம் தெரியல. ஏன்னா நிறையா பேர் ஏஷியாவில் இருக்கும் வாங்குறாங்களா, அது என்ன காரணத்தினாலன்னு தெரியல, அதனால தான் கிடைக்கும். ஆனால் பிஎஸ்சியில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினச்சோன்னா அந்த சிடிக்கும் அந்த கண்டென்ட். இப்போ நம்ம இந்தியன் பிஎஸ்என் அக்கௌண்ட் சைன் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட் பண்ணோன்னா அந்த மேட்ச் அது ஏனே தெரியும், அது பார்த்தீங்கன்னா அது சாரி ஏன் இல்லை அந்த ரீஜன் கண்டென்ட் லாக்குனால அது சரியாக கிடைக்காது.
அது அந்த கண்டென்ட்டை போட்டோன்னா இதில் வேலை செய்யாது, இந்த சீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. அதுக்கு வந்து நீங்கள் திருப்பி வந்து அந்த யூஎஸ் ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படி தான் நீங்கள் ஆகணும். இதில் அந்த பிரச்சனை இல்லை. எக்ஸ்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சீடியை வாங்கினோமா நேராக டவுன்லோட் பண்ணோமா அப்படியே ஆடிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், இதில் அந்த ப்ராப்ளமே கிடையாது. இதில் ஒரே விஷயம் என்னென்னா, சிடி வந்து ஒரு சில கேம்ஸு ரீஜன் லாக் இருக்கும், அது பொதுவாக எக்ஸ்பாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அது போக பிளே ஸ்டேஷன் 3ல கேம் டிஸ்க் எந்த ரீஜன் லாக்கும் கிடையாது, ஆனால் கண்டென்ட் லாக் இருக்குது. அதனால் கால் ஆஃப் டியூட்டி கேம்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்து கண்டென்ட் லாக் இருக்கனால இந்தியன் ப்ரொஃபைல் உங்களுக்கு யூஎஸ் டிஸ்கில் இருக்க கண்டென்ட் டவுன்லோட் பண்ணால் ஒர்க் ஆகாது. அதுதான் இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம். இந்தியாவில் கொஞ்சம் அதை கரெக்டாக இம்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா அதில் ஒரு ப்ரொஃபைல் இந்தியன் ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு ஒரு யூஎஸ் ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறது வந்து உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் கொஞ்சம் அவங்க சோனி இந்தியாவில் கொஞ்சம் சோனி இந்தியாவில் சாரி அவங்க யாரும் மைல்ஸ்டோன் தானே வேர்ல்டு வைட் சீரியல் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம காசு கொடுத்து ஒன்றும் கம்மியாக ஒன்றும் வாங்கலை, நம்மளும் நிறைய காசு கொடுத்தா இதில் வாங்குகிறோம், செலவு பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு திருப்பி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண அது கொஞ்சம் அதுதான் அதில் கொஞ்சம் நமக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமாம், வேர்ல்டு வைட் சீரியல் தான் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அவங்க எக்ஸ்பாக்ஸ் 360 அந்த பிளேயர்ஸ்க்கெலாம் இந்த ப்ராப்ளம் இல்லாதனால பொதுவாக கால் ஆஃப் டியூட்டி பையர்ஸ் பாதி பேர் அதில் டிவைட் ஆகிறதுனால பிரச்சனை அவங்களுக்கு அவ்வளோவா எடுபட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பிளே ஸ்டேஷன் 3 வச்சுருக்கவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இது PS3 வச்சுருக்க ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராப்ளம்னால. யூஎஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு கால் ஆஃப் டியூட்டிக்காக அதில் ஆடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் தான் இந்த விஷயம் மட்டும். அதை தவிர இது ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் நிறையாவே இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம எந்த செட் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது தான். மிச்சபடி கேம் வைஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சேம் தான். உங்களுக்கு இதில் ஆனாலும் அதில் ஆனாலும் ஒன்று தான், நல்லா தான் இருக்கும் கேம். அது போக நெக்ஸ்ட் ஜெனில் இப்போது நெக்ஸ்ட் ஜெனில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ரீஜன் லாக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு தான் அதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ராப்ளம் இருக்காது. மேபி இந்த கேம் இம்போர்ட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் ஜெனிலேயாவது கொஞ்சம் ஒழுங்காக இம்போர்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும், இந்த கண்டென்ட் ப்ராப்ளம் இல்லாமல். ஆனால் கண்டென்ட் லாக் வந்து PS4லேயும் அது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் லாக் வந்து PS4ல வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அது மொத்தத்தில் கால் ஆஃப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அது என்னென்னா ஒரு ப்ரொஃபைல் வச்சு தான் நான் ஆடணும், அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த தொல்லையை தவிர நான் ஏதோ நான் ஆடுவோம் பரவாயில்ல இந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல கேம் ஆனால் சரின்றதுக்கு அந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லை. சரி, பிரச்சனையை பற்றி பேசுகிறது போதும், இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது இந்த பாருங்க. ஆஹா, சூப்பர். அந்த டரண்ட்டை போட்டு தள்ளினா தான் கரெக்ட். சேர்த்து போச்சு. இது கேம் ஒன்றும் இப்போது மெயினாக அந்த வீடியோ பண்ணது காரணம் இந்த கேம் பிளே காட்டுறதுக்கோ இதுக்கெல்லாம் கிடையாது. இது என்னென்னா ஜென்ரலாக 1 இயர் கழித்து வாங்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கோம். ஏன்னா மேபி நிறைய பேர் வச்சுருப்பீங்க கேமை நான் ஆடிட்டோம் இப்போ எதுக்கு இந்த வீடியோ, அவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசாக நாங்கள் கால் ஆஃப் டியூட்டி பழைய கேம் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை. ரெண்டாவது, யூடியூப் சேனலில் எங்களோட நாங்கள் வாய்ஸில் பேசி போகிறது வந்து ஒரு செகண்ட் வீடியோ. இது எங்களோட வாய்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் PS4 வந்தோடனே, ஏன்னா PS4 வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும்போது மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்படுறனால தான் இப்போலேருந்து உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் எது க்ளீனாக இருக்கணும், அதுக்காக தான் இப்போவே நாங்கள் இது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் PS4 இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென் கேமிங் வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான க்ளீன் வீடியோ கொடுப்போம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. இது இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணினாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து. இதில் தான் நீங்கள் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அது போக வேறு ஏதாவது கேம் பிளே பார்க்கணும் இல்லை இது மாதிரி பார்க்கணும் இல்லை நெக்ஸ்ட் டைமில் பார்க்கணும்னு உங்களுக்கு இப்போ ஐடியா இருந்தாலும் தப்பு இல்லை, கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு போடுவோம். அதே மாதிரி கரண்ட் ஜென்லேயும் இப்போ இந்த மாதிரி இப்போ பிளாக் ஆப்ஸ் இப்போ நானாக எங்களோட ஐடியாவில் நாங்கள் போட்டோம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேம் பிளே அதை பற்றின இது வீடியோஸ் நாலேஜ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை கண்டிப்பாக செய்கிறோம். அது எக்ஸ்பாக்ஸ் 360 இருந்தாலும் சரி பிளே ஸ்டேஷன் 3 இருந்தாலும் சரி கண்டிப்பாக செய்கிறோம் அந்த வீடியோஸ். ஓகே, வேறு இந்த வீடியோவில் ஃபர்தராக எனக்கு ஒன்றும் ஷேர் பண்ணிக்கிறது இப்போதைக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னப்பா அவ்வளோதான் ஐடியாவா? எனக்கு அவ்வளோதான் ஐடியா, இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணலாமே. போதுமா? ஓகே, சைனிங் ஆஃப் சரவணன் அண்ட் சத்யமூர்த்தி. பாய்.